அக்டோபர் 31, 2013 மதியம் 12:13 அப்போ டெய்லி மெயில் டாட் சிஓ டாட் யூகேன்ற ஒரு வெப்சைட்டில் இத்தோப்பிய நாட்டில் சேர்ந்த போடின்ற வகையான ஒரு காட்டுவாசிங்களை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வெளியே வருது. ஸ்டார்டிங்கில் அந்த நியூஸ் ஃபேமஸ் ஆகாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நியூஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. எந்த அளவுக்குனா 2013லேயே யூகேலையும் அமெரிக்காலையும் அந்த நியூஸை பேஸ் பண்ணி காட்டுவாசிங்களை பற்றி மீம்ஸா அப்படி என்னடா பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா மீம்ஸ்லன்னு ட்ரோல் ஆகுது. இன்ஃபேக்ட் அந்த டெய்லி மெயிலில் வந்த ஒரு நாள் நியூஸ்னால இத்தோப்பியன் நாட்டுக்கு யூரோப்பியன் டூரிஸ்ட்லாம் அந்த காட்டுவாசிங்களை பார்க்கறதுக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த டூரிஸ்ட்னாலேயே இத்தோப்பியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இன்கம் வந்துச்சுன்னே சொல்லலாம். மீம்ஸ், ட்ரோலிங்கு, டூரிசம், ரெவன்யூ அப்படி என்னதான அந்த போடின்ற வகையான காட்டுவாசிங்களை பற்றி அந்த வெப்சைட்டில் சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா போடி. இது மற்ற பழங்குடியை போலவே இத்தோப்பிய நாட்டில் இருக்கிற ஒரு வகையான பழங்குடி. இந்த பழங்குடி கிராமத்தில் வருஷம் கேல்னு ஒரு வகையான திருவிழா நடக்குமா. இந்த திருவிழா பெண்களுக்கு இல்லாமல் ஆண்களுக்கு மட்டும் நடக்கும். அதில் கலந்துக்கிற ஆண்கள் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்குள்ள ட்ரைனிங் ஆரம்பிச்சிருவாங்களாம். நம்ம ஊர் மாதிரி குண்டுக்கல்லை தூக்குறது, ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்கிறது இந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. போட்டி என்னன்னா அந்த 6 மாதத்தில் இருக்கிற போட்டியாளர்களில் எந்த போட்டியாளன் இருக்கிற தொப்பையை விட பெரிய தொப்பை யார் வளர்க்குறானோ அவன் தான் ஜெயிச்சான்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த தொப்பையை வளர்க்குறதுக்காக ஒரு வகையான ரத்தத்தையும் பாலையும் மிக்ஸ் பண்ணி 6 மாதமாக குடிப்பாங்களாம். ஸோ இந்த விஷயந்தான் யூரோப்லேயும் அமெரிக்காலையும் ட்ரெண்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இப்படி பெரிய தப்பை வச்சு அந்த போட்டியில் ஜெயிச்சவனை போட்டி போட்டுக்கிட்டு அந்த ஊர் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு வருவாங்களாம். பெர்சி போலீஸ். இது ஒரு ஈரான் நாட்டை சேர்ந்த ஒரு ஃபுட்பால் டீம். இந்த ஃபுட்பால் டீம் அந்த நாட்டில் இருக்கிற ஆண்களுக்கு மட்டும் இல்லைங்க பெண்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். பெண்கள்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஈரான் நாட்டில் எந்த ஒரு கேம் ஸ்டேடியத்துக்குள்ளேயும் பெண்கள் உள்ளே போகிறதுக்கு அந்த நாட்டு பேன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஈரான் ஸ்பேஷன் கல்ஃப் ப்ரோ லீக்ல ஒரு பெர்சி போலீஸ் மேட்சை பார்க்கறதுக்கு அசாதி ஸ்டேடியம்ல ஒரு 5 பொண்ணுங்க யாருக்கு தெரியாம திருட்டுத்தனமா உள்ள வந்திருக்காங்க. சரி, திருட்டுத்தனமா உள்ள வந்தது சரிடா, மேட்ச் பார்க்கும்போது பக்கத்துல இருக்கவங்க கவனிக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி அவங்க எப்படி வந்திருக்காங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே தவளைக்கு தாலி கட்டி வச்சு அதுக்கு 2 மாதம் கழிச்சு டிவோர்ஸும் பண்ணி வச்ச மகான்களை பற்றி வீடியோ போட்டிருப்போம். ஸோ இன்னும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெரிஞ்ச அந்த வீடியோவை பார்த்துருங்க. இந்த வீடியோவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க. கொரோனாவை தடுக்கிறதுக்கு 1000 வழி இருந்தாலும் நம்ம ஊருக்காரனுக்கு தெரிஞ்ச 1 & 1 வழி Music.